நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே நேற்று மகாபெரியவருடைய மகத்தான உலக ஞானம், குறிப்பாக வாசிப்பு ஞானம், அவர் போஜராஜன் அவனுடைய காலத்திலே விமானம் செய்வது எப்படி என்று போஜனே எழுதியிருக்கிறான் என்பது குறித்த பல சங்கதிகளை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி, அதாவது போஜன் அந்த சூத்திரத்தை எல்லோருக்கும் தெரியும்படியாக இந்த உலகத்திற்கு அது தெரியட்டும் அப்படிங்கிற மாதிரி பண்ணலை. அவன் அதை அந்த சூத்திரத்தை சொல்லும் பொழுது ஆகாய விமானத்தை பற்றி ஸ்தூலமான தத்துவ முறையை நான் சொல்லுகிறேன், நடைமுறையில் பண்ணக்கூடிய வழி, அதாவது தத்துவத்தை தான் நான் சொல்லியிருக்கேன், நடைமுறையில் அதை செய்கிறதுக்கான வழி இருக்கு இல்லையா, அது தெரியாது, அது தெரியக்கூடாது. அப்படின்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதனால் ஜனங்களுக்கு அழிவு நேரிட்டு விடும், இது நல்லதில்லை அப்படின்ற காரணம் கருதி அதை ரகசியமாக வைத்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கும் நம்ம அரசாங்கம் பல விஷயங்களை ரகசியமாக வைத்திருக்கிறது. அதில் ஒன்று அணுகுண்டு. இன்றைக்கு அணுகுண்டு எப்படி தயாரிப்பது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியாது. ஆனால் அந்தந்த அரசாங்கத்துக்கு மட்டும் அது தெரியும். எல்லா நாடுகளுமே இன்றைக்கு தங்களுடைய பாதுகாப்பு கருதி அணுகுண்டை தயாரித்து வைத்திருக்கிறது. இன்றைக்கு ஒரு தனி மனிதனோ அல்லது ஒரு பெரிய கோடீஸ்வரரோ முயற்சி செய்தால் கூட ஒரு அணுகுண்டு தயாரிப்பது அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியமில்லை. ஒருவேளை அவர் முயற்சி செய்தால் கூட அதற்கு அரசாங்கத்திடம் அனுமதி எல்லாம் கிடைக்காது. அது முழுக்க முழுக்க அரசாங்கத்தின் கையில் பொதுமக்கள் நலன் கருதி இருக்கிறது. இப்போ இந்த அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் ரொம்ப நல்லவர்களாக, மக்கள் நலம் பேணுகின்றவர்களாக இருந்துட்டால் பிரச்சனை இல்லை, அப்போ இந்த குண்டு வெடிக்க போகிறது கிடையாது. அந்த இடத்தில் தவறாக ஒருவர் விட்டால், இந்த உலகத்தை பிடிக்காத ஒருத்தர் வந்தாச்சு, அவருக்கு வாழ்க்கை வெறுத்து போச்சு, நான் மட்டும் ஏன் போகணும், மொத்த உலகத்தையும் நான் அழிச்சிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவருக்குள்ளே ஒரு கெடுதல் நிறைந்த புத்தி வந்துவிட்டது என்று சொன்னால், ஒருவேளை அது மாதிரி ஆயிடுதுன்னு சொன்னால் என்ன ஆகும்? ஒரு கற்பனை. அதைத்தான் இங்கே சொல்கிறாரு. இந்த உலகம் இப்படியே இருக்குமா? ஒரு நிமிஷத்தில் அழிந்து போகுமா? எந்த நிமிஷத்தில் நாம் எல்லோரும் அழிவோம் என்று பயத்தோடு இன்று ஆட்டம் பாம், ஹைட்ரஜன் பாம் வந்துவிட்ட ஒரு காலத்தில் இருக்கிறோம். அந்த இடத்தில் சித்த சுத்தி அடையாதவர்களுக்கு இவையெல்லாம் கிடைத்தால், அவர்கள் கையில் இதெல்லாம் கிடைச்சா, குழந்தையின் கையில் விஷம் கிடைத்தால் எப்படியோ அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு பெரியவருக்கு ஒரு கேள்வியை இங்கே எழுப்புகிறார். அதனால்தான் போஜன் அதை நான் சொல்லாமல் விட்டிருக்கிறேன் என்று போஜராஜா எழுதியிருக்கிறார். அடுத்து அதை பற்றி கூட அப்புறம் பெரியவர் சொல்கிறார். ஒரு 10 நாளைக்கு முந்தி அவர் காலத்தில் அதை பற்றி அவர் பேசின சந்தர்ப்பத்தில், 10 நாளைக்கு முந்தி எனக்கு வடக்கே இருந்து ஒரு கடிதம் வந்தது. விமானம் பண்ணுகிற முறை இதில் சொல்லியிருக்கிறது, இதை பார்த்து ஏதாவது புரிகிறதா என்று எழுத வேண்டும் என்று வந்தது. நான் கூட சில என்ஜினியர்களை கூப்பிட்டு அதை படிக்க சொல்லி கேட்டேன். அப்போ அவர்கள் சொன்னார்கள், பலூன் ஜோர்டான் என்ஜின் என்கிற மாதிரி ஏதோ ஒரு முறை அதில் இருந்திருக்கிறது அப்படின்னு தெரிகிறது. அதற்கு மேல் எங்களுக்கு பெருசாக அதை விரித்து பார்க்க தெரியல. ஆனால் காற்றை கொண்டு பலூன்னா பெருசாக காற்றை கொண்டு செய்வது, அப்போ பலூன் ரொம்ப இருக்குது, காற்று வெளியேறும் பொழுது அது புசுக்குன்னு மேலே பறக்கும் இல்லையா, அப்போ அப்பொழுதே காற்றை சமன் செய்து பறக்கிற அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகள் எல்லாம் செய்யப்பட்டு அது சாத்தியமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியும் தெரிகிறது. அவர்கள் அதை தொட்டு காட்டுகிறார்கள், தெரிகிறது. அநேக தேசங்களில் இப்பொழுது புதிதாக சாஸ்திரங்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன, நிறைய கண்டுபிடிப்புகள் ஒவ்வொன்று கொண்டிருக்கின்றன. ஆனால் நம் தேசத்தில் இருந்த சாஸ்திரங்கள் கூட இன்னது என்று தெரியாமல் இப்படி குறைந்திருக்கின்றன. இப்போ நிறைய தேசத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது, ஆனால் நம்மக்கிட்ட ஏற்கனவே இருந்து அவைகளெல்லாம் குறைந்திருக்கின்றன. வெளி தேசங்களில் இன்னும் விருத்தியாகாத சாஸ்திரங்கள் எல்லாம் கூட, அதாவது இனிமே தான் கண்டுபிடிக்க போகிறாங்க விஞ்ஞானத்தில் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கூட, நம்ம தேசத்தில் விருத்தியாகாத சாஸ்திரங்கள் எல்லாம் கூட இந்த தேசத்தில் அநேகம் இருந்திருக்கின்றன என்று நமக்கு தெரிகிறது. ஆனால் நம்மாலே ஒன்றையும் பிரயோஜனப்படுத்தி கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இதிலிருந்து நாடி சாஸ்திரம் அந்த விஷயத்துக்கு பெரியவர் போகிறார். எப்படி சொல்கிறார் அப்படின்னா, நாடி சாஸ்திரம் என்று ஒன்று இருக்கிறது என்று நான் சொன்னேன். நாடி சாஸ்திரம் என்றால் கை பார்க்கறது என்று அர்த்தம் அல்ல, கையை பிடித்து நாடி பார்க்கறதுன்னு அர்த்தம் அல்ல. இப்போது நம் மூக்கில் கை வைத்து பார்த்தால் தெரியும், சில சமயம் வலது நாசியில் இருந்தும் சில சமயம் இடது நாசியில் இருந்தும் காற்று வரும். எப்பொழுதுமே 2 நாசியிலையும் சேர்ந்து காற்று போகாது. இப்படி இன்ன நாசியில் இருந்து சுவாசம் கூடியதற்கு இன்ன பெயர் என்று யோக சாஸ்திரத்தில் வைத்திருக்கிறார்கள். இப்போ வலது வழியாக சுவாசித்தால் அதுக்கு அந்த சுவாசத்துக்கு ஒரு பேர் இருக்குது. இடது வழியாக சுவாசித்தா பிங்கலை வடகலை அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பெயர். அதை சொல்கிறார். நாடிசாஸ்திரத்தில் வலது நாசியில் காற்று வந்தால் மனத்தின் விருத்தி எப்படி இருக்கும், அதாவது அந்த இடத்துல வந்து மனமானது எப்படி இருக்கும், இடது நாசியில் வந்தால் எப்படி இருக்கும், இன்ன இன்ன பக்கத்து நாசியில் காற்று வந்தால் லோகத்தில் இன்ன இன்ன சௌகரியங்கள் உண்டாகும் என்பதாக எல்லாம் அதில் எழுதியிருக்கிறார்கள். இப்போ சுவாசத்துக்கிட்ட வந்துட்டார், நாடி சாஸ்திரத்தை தொட்டு சுவாசத்துக்கிட்ட வந்தார். அப்புறம் அந்த காற்றை, அந்த சுவாசிக்கிற முறை இருக்கு இல்லையா, அதை இப்படி மாற்ற வேண்டும், மாற்றினால் இன்ன பிரகாரம் வரும், அதற்கு பலன் இன்னது என்று இப்படியெல்லாம் இருக்கிறது. இது வந்து நல்ல சித்த விருத்தி, சாந்தம், ஆரோக்கியம் எல்லாம் வலது நாசியில் சுவாசம் வந்தால் உண்டாகும். இடது நாசியில் சுவாசம் வந்தால் கோபம், ரோகம், துக்கம் எல்லாம் இருக்கும் என்பதாக அதில் எழுதியிருக்கிறது. இதை வந்து பரிசோதனை பண்ணி பார்த்துருக்காங்க. ரொம்ப கோபமாகவும் ஆக்ரோஷமாகவும் தவறாகவும் ஒருவர் இருக்கும் பொழுது அவருக்கே தெரியாமல் அவர் வந்து அவருடைய மூச்சுக்காற்று வந்து அதிகம் எந்த பக்கத்திலிருந்து வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு பரிசோதனை பண்ணியிருக்காங்க. கோபமாக இருக்கும் பொழுது பெரும்பாலும் 99% இடது பக்கம். அதே மாதிரி நாம் சாந்தமாக அமைதியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற கட்டங்களில் வலது நாசி வழியாக காற்று போய் வந்திருக்கிறது. அப்போது காற்று உள்ளே வந்து செல்லுகின்ற அந்த வடது இடது இருக்கிறதுல அந்த திசை, அந்த பக்கம், அதற்கு ஏற்ப மனம் அப்படிங்கிறதும் வந்து மாறக்கூடியதாக, அதாவது அமைதி கொள்ளக்கூடியதாக அல்லது அதுவே வந்து அலைபாயக்கூடியதாக ஆவது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமும் இருக்கிறது அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. அப்போ சொல்கிறார், இப்போ நல்லதற்கு வலது, கெட்டதற்கு இடது, சோற்றுக்கை பீச்சாங்கை அப்படின்லாம் சொல்கிறோம் அல்லவா, அது மாதிரி சொல்லியிருக்கிறது. நாடிசாஸ்திரத்தை பற்றி இப்போது கூட 2 புஸ்தகங்கள் தமிழில் இருக்கின்றன அப்படிங்கிறார். அதே மாதிரி அந்த சாஸ்திரத்தில் காசிக்கு போய் அங்கேயே மரணம் அடைகிறவர்களுக்கு சுவாமி வலது காதில், அங்கே இப்போ காசிக்கு போய் செத்தாக்கா முக்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை குறிப்பிடுறார். காசிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய அங்கே இருக்கின்றவர்கள் காதில் அங்கே இருக்கக்கூடிய சுவாமி இருக்காரே, அவர் வந்து வலது காதில் தாரக மந்திரத்தை உபதேசம் பண்ணுகிறார் என்று எழுதியிருக்கிறது. காசியில் மரணிக்கிறவர்களுக்கு, அந்த ஊரில் போய் சாகணுங்கிற விதி கொண்டவர்களுக்கு சுவாமி வந்து அங்கே வலது காதில் தான் வந்து மந்திரத்தை போதிக்கிறார். அதுக்கு தாரக மந்திரம். தாரக மந்திரம்னா முக்திக்கு வழிகாட்டுகின்ற ஒன்று. அதை கேட்ட நிலையில் உயிர் பிரியும் பொழுது நாம் மோட்சகதியை அடைகிறோம் அப்படிங்கிறது இதுக்கான அர்த்தம். அந்த மந்திரத்தை வலது காதில் உபதேசிக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அதனால் மோட்சம் ஏற்படுகிறது. அந்த எல்லைக்குள் எவனுக்கு மரணம் ஏற்படுகிறதோ அவனுக்கு தாரக மந்திரம் என்றால் பிரணவ மந்திரம் என்றும் சொல்லலாம். ராமநாமத்துக்கும் தாரக மந்திரம் என்று பெயர். ஞான பக்குவம் அடைந்தவர்களுக்கு பிரணவத்தையும், பக்தர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ராம மந்திரத்தையும் சுவாமியே அந்த க்ஷேத்திரத்தில், அதாவது காசியில் மரணம் அடைகிறவர்களுடைய வலது காதில் உபதேசம் பண்ணுகிறார் என்பது தாத்பரியம், என்பது நம்பிக்கை அப்படின்னு சொல்லி. காசி க்ஷேத்திரம் என்றால் இப்போ உடனே ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஐயோ, நமக்கெல்லாம் அந்த இது ஆகணும்னா நாம் எங்கேயோ இருக்கோம், அங்கே எப்படி போகிறது, எப்படி போக முடியாது அப்படின்னும் போது அப்போ சொல்கிறார், அந்த மாதிரி தூரத்தில் இருக்கிற காரணத்தினால எல்லோருக்கும் அது கிடைக்காமல் போய்விட்டால் என்ன செய்வது அப்படிங்கிறதுக்காகவும் சௌகரியங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. எப்படின்னு சொன்னால், காசி க்ஷேத்திரத்துக்கு சமானமாக வேறு க்ஷேத்திரங்கள் எங்காவது இருக்கிறதா அப்படின்னு இப்போ இந்த இடத்துல நாம் கேட்கலாம். காசி க்ஷேத்திரத்துக்கு சமானமான க்ஷேத்திரம் இந்தியாவில் இன்னும் 6 இருக்கிறது. ஒன்று அல்ல, ஒரு காசி, அது போக 6 இருக்கிறது. காசியும் சேர்த்து இந்தியா முழுவதிலும் 7 க்ஷேத்திரங்கள் காசி என்றாலே மோட்சத்தை இருக்கின்றன. காசினாலே மோட்சத்தை அடைகின்ற ஊர் அது என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்க சொல்கிறார். அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, புரி, துவாரவதி, சைவ சப்தேதே மோக்ஷதாயிகா. இதுதான் அந்த ஸ்லோகம். அதில் சொல்கிற அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, புரி அப்படின்னு அந்த 7 க்ஷேத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது முதல்ல சமராங்கத விமானம் செய்வது எப்படி அப்படிங்கிற அந்த நூல் இருந்ததுங்கிறது சொல்லிட்டு, அப்புறம் நாடி சாஸ்திரத்துக்குள்ளே நுழைந்து வலது நாசி, இடது நாடி, எந்த நாசி வழியாக காற்று போனால் எப்படி அப்படிங்கிறதை தொட்டு, அதற்கு பிறகு வலது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு, காசியில் வலது காதுக்கு தான் மந்திரம் உபதேசிக்கப்படுகிறது, முக்திக்கு, அதாவது நல்லதெல்லாம் வலதில் தான் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காசிக்குள்ளே நுழைந்து, காசி அப்படிங்கிறது நமக்கு முக்தி தருகின்ற ஒரு தலமாக இருக்கிறது, அது ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால அது ஒன்று தான் இருக்கிறது என்று கருதி விட வேண்டாம். காசிக்கு இணையாக 7 க்ஷேத்திரங்கள் இருக்கின்றன, அங்கெல்லாமும் நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கின்றன என்று அப்படியே விலாவரியாக ட்ராவல் பண்ணுறார். இன்னும் இதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக அவர் ட்ராவல் பண்ணி நமக்கு வந்து தெரியாத, நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய பல அற்புதமான விஷயங்களை அவர் வந்து நமக்காக சொல்லியிருக்கிறார். அது என்ன, நாளை சந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் कामकोटि गुरुवे कामकोटि गुरुवे कामकोटि गुरुवे।